இந்த கூட்டணி கட்சிகள் வேற எங்க போனாலும் ஜெயிக்கும், ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுக ஜெயிச்சிருக்கா? இல்ல. திமுகவால கூட்டணி கட்சிகள் ஜெயிக்குதா இல்ல கூட்டணி கட்சிகளால திமுக ஜெயிக்குதா, யாருக்கு யார் முக்கியம்? அந்த கூட்டணி கட்சிகளிடையே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு, ஆஹா இவங்க என்ன பாஜகவோட ஒன்றி போகிறார்களா அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி அந்த ஒன்றியம் மாதிரி மத்திய ஆயிப்போச்சு. முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் வந்து மத்திய மத்தியம் சொல்றாங்க. அடுத்தது அந்த மங்கி பாக்ஸ் மாசு அவர்கள் சொல்றாரு, மத்திய அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகின்றது. அப்போ இது வந்து நிச்சயமா ஒரு குழப்பத்தை உண்டாக்கு. இன்னைக்கு தேர்தல தமிழக பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இங்க தேவையே இல்லை அப்படின்ட்டு தான் நினைக்கிறாங்க. அதனால மறுபடியும் நமக்கு ஒரு தடவை தலைவர் பதவி கிடைக்குமா, இல்ல வந்து இவர் போயிட்டா நமக்கு இன்னொரு தடவை சீட்டு கிடைக்குமா, இதெல்லாம் சான்ஸே கிடையாது. இவங்க எல்லாம் இருக்கும்போது கட்சியை எந்த நிலைமையில வச்சிருந்தாங்க அப்படின்றத பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு வந்து இவங்க அட்வைஸ் நோட்டா கட்சியா தான் சார் இருக்குது இவங்க இருந்தபோது. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடித்துடிப்பு. வணக்கம் அனைவருக்கும். ஒன்ஸ் அகெயின் நம்ம டெய்லி பஞ்ச் அருண் சார் வந்திருக்கார் நம்ம சேனலுக்கு. அவருக்கு நம்ம இதயம் குறைந்த நன்றிகள் அண்ட் பிலேட்டட் ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள் அவருக்கு நம் தளத்தின் சார்பாக. ஸோ நம்மோட ஸ்ரேயஸ் ஸ்ரீதரன் என்தூசியாஸ்டும் இருக்கார். வணக்கம் சார். ஜம்பவான் வணக்கம் சுவாமி. வணக்கம் ஸ்ரேயாஸ், இல்லை ஸ்ரேயாஸ் இப்படி தான் சொல்லலாம். வணக்கம். ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு முதல் கேள்வி சார், இப்போ இப்போதைக்கு வந்து நியூஸ்ல தான் பார்க்குறோம், இப்போ அண்ணாமலை வந்து செமையா தாக்கியிருக்காரு போட்டு திமுகவை. பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டாகவே வந்து தற்கூரி கிணற்று தவளை அப்படின்னு இபிஎஸ் போட்டு பயங்கரமாக தாக்கி பேசி இனிமேல்ட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அமையவே அமையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காரு. இவர் நம்ம தமிழிசை பார்த்தோன்னா அவங்க தனியாக வேற ஒரு ரூட்ல போறாங்க. ஸோ உங்களோட பார்வை என்ன சார் இந்த விஷயத்துல? இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இனிமே வராதா அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ் வெரி கிளியர், கூட்டணிலாம் இல்லை, தனியாக தான் ஆட்சி அமைக்க வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இதுல எதுவும் வந்து ஆச்சரியம் இருக்கிறதா எனக்கு தெரியல. மேபி ஒரு சில சீனியர்ஸ் ஆர் பாஜக சூப்பர் சீனியர் அப்படின்னு சொல்லலாமா, அவங்க வேணும்னா வந்து மறுபடியும் ஒரு அலையன்ஸ் வரலாம். இன்ஃபேக்ட் அலையன்ஸ் வரணும் அப்படின்னாலே வந்து அண்ணாமலை வெளில போனோன்றதுதான் வந்து அதிமுகவுடைய கண்டிஷன். சோ அப்ப ரெண்டு விதத்துல அவங்களுக்கு பிரயோஜனம். அலையன்ஸ்னு வந்து ஏதாவது ஒரு சீட்டுக்கு வாங்கிக்கலாம், அண்ணாமலையும் வெள்ளது எல்லாம் ஆச்சு, நம்ம உள்ள வந்து உட்காந்த மாதிரி ஆச்சு. நம்ம கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்குது இல்ல, அதாவது ஹோட்டல்ல ஈ அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது யாரும் கல்லால வந்து உகார மாட்டாங்க, நல்ல வசூல் வருது அப்படின்னு சொல்லும்போது நீ முத்தி நாமுத்தின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் நடந்திருக்குது இன்னைக்கு பாஜக. தமிழிசை அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் வெளில பேசுறதுதான். இவங்க ஒரு கட்சி தலைவரா இருந்தவங்க தானே, இவங்களுக்கு தெரியாது அந்த அரசியல் என்ன அப்படின்னு. ஏதாவது ஒரு சாக்குல அண்ணாமலை அவர்களை குத்த முடியலாமா அப்படின்னு பார்த்து நிற்கிறாங்க. அது பாருங்க, இன்னாதான் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இன்னைக்கு தேர்தல தமிழக பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இங்க தேவையே இல்லை அப்படின்ட்டு தான் நினைக்கிறாங்க. அதனால மறுபடியும் நமக்கு ஒரு தடவை தலைவர் பதவி கிடைக்குமா, இல்ல வந்து இவர் போயிட்டா நமக்கு இன்னொரு தடவை சீட்டு கிடைக்குமா, இதெல்லாம் சான்ஸே கிடையாது. இவங்க எல்லாம் இருக்கும்போது கட்சியை எந்த நிலைமையில வச்சிருந்தாங்க அப்படின்றத பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு வந்து இவங்க அட்வைஸ் நோட்டா கட்சியா தான் சார் இருக்குது இவங்க இருந்தபோது. இவங்க ஒருவேளை தலைவரா இருக்கும் பொழுது வந்து கட்சியை தனித்து நிற்கக்கூடிய அளவு, தனித்து நிற்கக்கூடிய அளவுனா மத்தவங்க கைட்டி விட்டுட்டாங்களன்றதுக்கு அப்புறம் தனி சிந்திக்கிறது கிடையாது. தாமாகவே கட்சி வந்து சொல்லணும், நாங்க தனியா நிக்கிறோம், வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே வந்து முன் வரலையே. பாஜக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு கூட வந்து யாருமே வந்து சொன்னது இல்லைங்க. எல்லாம் மத்தியில மோதி இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது ஆளாளுக்கு வந்து ஆலோசனை சொல்லிட்டுக்கிறீங்க, ஆலோசனைகள்லாம் வந்து நீங்க ஆபீஸ்குள்ள வந்து சொல்லணும், தனிப்பட்ட முறையில சொல்லணும். இது மாதிரி பொது வெளியில பேசுறதுதான் அழகா. இன்றைக்கு அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சமநிலை ஆகிவிட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது, அதே நிலைமைக்கு அதிமுகவும் வந்து விட்டது. அப்ப அந்த அலையன்ஸ் பார்ட்னர் தான் வந்து யார் ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படின்றத டிசைட் பண்ற பொசிஷன்ல இருக்காங்க. அப்போ பாஜக இதை பயன்படுத்தி கொண்டு கட்சியை மேலும் வளர்க்க வேண்டும். ஏன்னா நேற்று வரைக்கும் அங்க இருக்காங்க, இந்த காலம் இந்த பக்கம் வராங்க, இனிமேல் எங்களுக்கு ஓட்டு போடுன்றாங்க, அப்புறம் இங்கே நாங்க போறோம் எங்களுக்கு ஓட்டு போடுன்றாங்க.
இது வந்து மக்களிடையே ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்கும். சோ அதனால ஒரு ஆல்டர்னேட்டிவா, கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவா பாஜக தங்களை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தனியா இருந்தாதா அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. சோ அதை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கின்றார். அதை விட்டுட்டு தேவையில்லாம இவங்க வந்து இவங்க அண்ணாமலையோட சண்டை போடுறது, அவரு அதுக்கு பதில் சொல்லி தாக்குறது அப்படின்னா நீங்க தான் வந்து ஒட்டுவானா உறவானான்னு போயிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு எதிர்கட்சி தானே நீங்க, அப்ப ஆளுங்கட்சி யாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதை வந்து போராட்டத்தை பண்றதை விட்டு திருப்பி திருப்பி அண்ணாமலை கிட்ட வந்து நீங்க வம்பு வளர்த்துருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், இந்த ஃபார்முலா ரேஸ் இதுல ஆச்சரியமா யாரோ ஒரு டைரக்டர் வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. பல இடங்கள்ல ஆத்த கடந்துதான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாகுது, சாலை இல்லை, அதெல்லாம் விட்டு விட்டு யாருக்காக கார் ரேஸ் நடத்துறீங்க அப்படின்லாம் கேட்டுனுக்கிறாரு. ரைட்டு, இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க எல்லாம் சரி, ஆனா திமுக எதிர்கட்சியா இருந்தா இது எப்படி டீல் பண்ணிருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க எதிர்கட்சியா ஒண்ணுமே நடந்துக்கல அப்படின்னு. சும்மா உட்காந்தீங்கன்னே அவரு வந்து ராஜாஜி மாதிரி நினைவாட்டல் உடையவர் இப்படி உள்ளவர் அப்படி ஆஹா ஆஹா அப்படின்னு அந்த வடிவேலு பின்னாடி தீப்பொறி ஆறுமுகமா அவர் பின்னாடி நாலு பேர் போவாங்களே அந்த மாதிரிதான் இருக்குது. இதெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காலத்துல 2016 மக்கள் நல கூட்டணி வந்தப்போ ட்ரால் பண்ணியே வந்து கெடுத்தாங்க அந்த கூட்டணியோட ப்ராஸ்பெக்ட்ஸ். இத மத்தவங்க ட்ரால் பண்ணாம நமக்கு நாமே ட்ரால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போய் நிக்கிறாங்க அதிமுக. இதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. பட் இப்ப வேலுமணி வந்து சேர்ந்துடுவார அண்ணாமலையோட, ஏன்னா ஒரு நியூஸ் பார்த்தோம், வேலுமணி பையன் நிச்சயதார்த்தத்துல வந்து இவர் கலந்துக்கல இபிஎஸ் அதனால வந்து பிரிவு இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் அதே அப்படி அப்படி சி தட் இஸ் இட் ஆல்சோ ஒரு கலகலப்பு மாதிரி பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க 26 தேர்தல் சிடிவி தினகரன் அவர்கள் சொன்னாரு 26 அப்புறம் இழுத்து முடிட்டு போயிருவாரு இபிஎஸ் அப்படின்னு சொன்னாரு. இன்ஃபேக்ட் நேற்று நம்ம அதை பத்தி டெய்லி பஞ்சில பேசியிருந்தோம். இன்னைக்கு அதனுடைய அடுத்த பார்ட், இன்னைக்கு நாளைக்கு அது போடலாம் அப்படின்னு இருக்கோம், வாட் ஏடிஎம்கே ஷுட் டூ அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் அழிய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லைங்க. ஜம்பவான் ரெகுலர்லி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா திராவிடத்தை அழிப்போம் அப்படின்னு ஒரு கோஷம் எழுந்ததுங்க. அப்பவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எதுக்கு நீங்க அழிப்போம்னு சொல்றீங்க, நாங்க புதுசா ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரோம், அதை விட இது பெட்டரா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு ஏன் நெகட்டிவா போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. சோ இன்னைக்கு பல பேர் வந்து சேனல்ல நீங்க என்ன அவங்களுக்கு விலையில ஆலோசனை கொடுக்குறாங்க, இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நான் கொடுக்குற ஆலோசனை வந்து கட்சிக்காக அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அல்டிமேட்லி அதனால பயனடைய போவது மக்கள். சோ அதனால யார் ஒன்னா எது ஒன்னா செஞ்சுட்டு போட்டாங்க, மக்களுக்கு நல்லது நடந்தா சரி அதுக்காகத்தான் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி அதிமுக வந்து அழியணும் அப்படின்லாம் வந்து நான் நினைக்கல, ஆனா அவங்களா அதை தேடிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அந்த நாணய வெளியீட்டு விழா அப்படின்றது வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க, பட் எந்த அளவுக்கு இவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அதுதான் கேள்வி. அதாவது விசிகா எம்பி ரவிக்குமார் அவர்கள், அவரு வந்து ட்விட்டர்ல இன்னைக்கு எல்லாம் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் ட்விட்டர்ல தானே, அன்னைக்குதான் வந்து பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுல கண்டனத்துக்குரியதுன்னெலாம் வேற சொல்லியிருக்காருங்க. இது நாள் வரைக்கும் அந்த தோழமை சுட்டு தோழமை முட்டையும் தாண்டி இது முரட்டு முட்டா போய் நிக்குது. முட்டுன்னா முட்டு கொடுக்குற முட்டு இல்லை, இந்த ஆடு மாடு முட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த முட்டு அர்த்தத்துல சொல்றாங்க. அப்போ இந்த அந்த முருகன் மாநாடு, முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரியாக்ஷனை கிளப்பி விட்டுருக்குதுங்க. மோர் தென் வாட் ரஜினிகாந்த் ஹஸ் ஸ்போக்கன் ஆர் துரைமுருகன் ஹஸ் கவுண்டட், இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். கம்யூனிஸ்டுகளும் வந்து இதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது இப்போ ரவிக்குமார் அவர்களுடைய கேள்வியே என்னன்னா, இந்து அறநிலையத்துறை அப்படின்னா அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க, கல்வித்துறையில வந்து நீங்க இதை திணிக்கிறீங்க, இது வந்து பாஜகவுடைய சித்தாந்தம் இல்லையா, நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்டு இது நாள் வரைக்கும் அந்த திமுக எக்கோ சிஸ்டத்துக்கு ரொம்பவே ஆதரவாக ஒரு மூத்த பத்திரிகையாளருடைய பாஷையில சொல்லணும்னா சாமரம் வீசி கொண்டிருந்த ஒரு சில பேர் கூட இன்னைக்கு வந்து கடுமையாக விமர்சனம் அண்டு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னும் போது, அப்போ இது நாள் வரைக்கும் அந்த ஒன்றாக இருந்த அந்த எக்கோ சிஸ்டம் ஏதோ அந்த நடுவில் இருந்த நூல் பிஞ்சிட்டது போல இருக்குங்க, ஒவ்வொன்னா தனித்தனியா கைண்டு வருது அப்படின்றத பார்க்க முடியும்.
இதெல்லாம் கூட்டணி உடையறதுக்கான ஒரு சயின்ஸா இல்ல வெறும் தோழமை சுட்டுதல் தானா? இதெல்லாம் தோழமை சுட்டே கிடையாது, அதெல்லாம் தாண்டி பல மடங்கு வந்தாச்சு ஸ்ரேயா. ஸோ அநேகமா விசிகா கம்யூனிஸ்டுகள் இவங்க முதல்ல வரலாம், அண்டு அது எவ்வளவு சீக்கிரம் வருது அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த வெற்றி தோல்வி அப்படின்றத இது பண்ண முடியும். என்ன கேட்டீங்கன்னா அதிமுக இதை வந்து டிலே பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுக்குள்ள மறுபடியும் பேச்சப் அதெல்லாம் நடந்துடலாம். ஆனா தொடர்ந்து இந்த அலையன்ஸ் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆல் தொடர்ந்து வெற்றி பெற்றே இருக்காங்க, இதை உடைப்பாங்களா யாராவது? நல்ல கேள்வி அது. ஆனா பர்செப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்றார்கள் அப்படின்னு சொன்னா 19 அப்புறம் 21 24 அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் கரெக்டு தான். அப்படி பார்க்க போனா 10 வருட காலகட்டத்துல அதிமுக அவங்களும் சொல்லலாம் இல்லையா, அவங்க வந்து நிறைய வெற்றிகள் பெற்று வந்தார்கள், அப்ப திமுக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாதுன்னு வச்சுக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்தால், இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டணி அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இவங்கதான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு போது, அப்ப திமுக வந்து எவ்வளவு சீட்டு கொடுத்தாவது இவங்களை தக்க வச்சுக்கணும். இப்ப இந்த அதிமுக வந்து தேமுதிக அள்ளி கொடுத்தாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அடுத்தது நல்லா யோசிச்சு பாருங்க, அதிமுக ஒண்ணும் இல்லாமல் போவது அப்படின்றது திமுகவுக்கு நல்லது, கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது. அவங்க சொல்றது எதிர்பக்கம் இருக்கிறது பாஜக, இவங்க அவங்களோட போய் சேர முடியாது. ஆனா அந்த ஆப்ஷன் முடிக்கணும்ன்றதுக்காக நான் தோக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்ல, நான் தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருக்கேன், இதை உடைச்சிட்டு நான் ஒண்ணு புதுசா போய் ட்ரை பண்ணணுமான்னு தான் நான் லீடர்ஸ் யோசிப்பாங்க. தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த விக்டரி யாரால சாத்தியம்? திமுகவால கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறதா? திமுகவால கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறதா, கூட்டணி கட்சிகளால திமுக ஜெயிக்கிறதா? எனக்கு இது பதில் சொல்லுங்க. போத் காம்ப்ளிமெண்ட் டீச்சர் தான் நான் சொல்றேன். சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டா, இந்த கூட்டணி கட்சிகள் வேற எங்க போனாலும் ஜெயிக்கும், ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுக ஜெயிச்சிருக்கா? இல்ல. இப்ப மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறேன் ஸ்ரேயா, திமுகவால கூட்டணி கட்சிகள் ஜெயிக்குதா இல்ல கூட்டணி கட்சிகளால திமுக ஜெயிக்குதா, யாருக்கு யார் முக்கியம்? கூட்டணி கட்சிகளால திமுக. அப்ப கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக இல்ல, கரெக்ட். அப்ப இம்பார்ட்டன்ஸ் அங்க யாருக்கு? கூட்டணி கட்சிகளுக்கு. அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த இம்பாக்ட், அதுக்கேத்த அளவுக்கு அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனோ இல்ல சீட்ஸோ கொடுக்கப்படுகின்றதா, ஆட்சியில் பங்கு கொடுக்கப்படுகின்றதா? இல்ல. சோ நீங்க சொல்லலாம் இது வின்னிங் காம்பினேஷன் அப்படின்னு. வின்னிங் காம்பினேஷன் ஆஸ் லாங் அஸ் தி பார்ட்னர்ஸ் ரிமைன் வித் டிஎம்கே. அப்ப அவங்க இங்க இருந்து வந்துட்டாங்கன்னா டிஎம்கே இஸ் இன் எ லூசிங் பொசிஷன். சோ வி டிசைட் எவ்ரிதிங். இதுதானே கூட்டணி கட்சிகளோட நிலைமை. அப்புறம் வந்து வாட் இஸ் தி கேட்டலிஸ்ட் நினைக்கிறீங்க நீங்க? அப்போ அதான் முத்தமிழ் முருகன் மாநாடு, அதான் பாத்துட்டால நாணய வெளியீடு, முத்தமிழ் முருகன் ரெண்டு தான். அதாவது எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க பாஜக இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டிஎம்கே, அவங்களுக்கு வந்து கம்பல்ஷன் நெசசிட்டி, ஏன்னா வந்து சந்திரபாபு நாயுடு ஆர் நிதிஷ்குமார் ஆர் போத் வெளில போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அப்படி பார்க்கல, திமுக தான் பாஜக பக்கம் போயின்னு. சொல்ல போனா அண்ணாமலை அவர்கள் வந்து அங்க போனதோ இல்ல ராஜ்நாத் சிங் வந்ததோ அவ்வளோ ஒரு கவராத்திரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா செட்டிங் தி பிஜன் அமங் தி கேட்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதோடைய ரிசல்ட் சாரி அது பழமொழினா இப்படி மாத்தி தான் வந்து சொல்லணும், அதுதான் வந்து தமிழ். மதில் மேல் பூனைலாம் சொன்னா அது தப்புங்க, அது பூனை மேல் மதில்னு சொன்னா அது புதுமொழி, நீங்க ஒன்னும் பழமொழியிலேயே இருக்கீங்க. அது தமிழானாலும் ஆங்கிலமானாலும் நாங்க புதுமொழி தான் சொல்லுவோம்.
உதாரணத்துக்கு இந்த பனம்பழம் கரை காக்கா விழுந்தது அப்படின்னு சொல்லுவோம். இது பல பேருக்கு புரியறது இல்லை. சரி, என்ன பண்றது, இதுக்கெல்லாம் விளக்கமா, அதுவும் பகிங்கரமா தான் நம்ம இதை அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா, அந்த கூட்டணி கட்சிகளிடையே ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. ஆஹா, இவங்க என்ன பாஜகவோட ஒன்றி போகிறார்களா அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி அந்த ஒன்றியம் மாதிரி மத்திய ஆயிப்போச்சு. முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் வந்து மத்திய மத்தியம் சொல்றாங்க. அடுத்தது அந்த மங்கி பாக்ஸ், அப்படியே மாசு அவர்கள் சொல்றாரு மத்திய அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகின்றது அப்படிங்கிறது. ஒரு கேஸ் கூட இந்தியால ரிப்போர்ட் ஆகல பார்ச்சுனேட்லி, அதுக்குள்ளேயே சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இது வந்து நிச்சயமா ஒரு குழப்பத்தை உண்டாக்குகின்றது. அடுத்தது இப்ப நான் சொன்ன மாதிரி இதை சாக்கா வச்சுக்கின்னு, இது நிஜமா இருக்கட்டும் இல்ல பொய்யா இருக்கட்டும் அது வேற விஷயம், இதை சாக்கா வச்சுன்னு வெளில போனா மட்டும்தான் 26 அப்புறம் ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இப்ப டிடிவி சொன்னாரு 26 அப்புறம் எடப்பாடி வந்து அந்த கடையை இழுத்து முடிக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, ஊர்ல 2 ஹோட்டல் இருக்குது அப்படின்னு சொன்ன, சட்னி கொஞ்சமா ஊத்துற, நான் அந்த ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லலாம். அந்த இழுத்த ஹோட்டலையும் இழுத்து மூடிட்டீங்கன்னா அவங்க கொடுக்கறதுதான் சட்னி. இன்னைக்கு சட்னி கடை வெறும் சாம்பார், நேற்று வச்ச சாம்பார் தான் இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா பட்னி கடைனா என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பிப்பீங்களா? அந்த வம்பே வாணா சாமி. சோ அதுக்காகவாவது அதிமுகவை வந்து நாங்கள் வளர்த்து விட வேண்டும். அப்ப அதுக்கு இதுதான் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போனீங்கன்னா யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்றுவதற்காக, மைனாரிட்டிகளை பாதுகாப்பதற்காக நாங்க வந்து இந்த திமுக இவர்கள் வந்து இந்த சகோதர சக்திகளிடம் சரணடைந்து விட்டது, சமரசம் செய்து கொண்டு விட்டது, அதை எங்களால் ஏற்க முடியவில்லை, நாங்கள் வந்து மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்றுவதற்காக அதிமுகவிடம் இணைகிறோம் அப்படின்னா எல்லாம் ஜோக்கா கை தட்டுவாங்க, முடிஞ்சு போச்சு. டிவி தினகரன் எப்படி யோசிக்கிறாருன்னா, இந்தியா அலையன்ஸ் அப்படியேதான் இருக்கும், என்டிஏல மேபி தேமுதிகவும் புதிய தமிழும் வந்துருச்சுன்னா நாம் தமிழ் சீமான் தனித்தனியா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே தேர்டு போயிடும். ரொம்ப கம்மியான ஓட் பர்சன்டேஜ் வந்தா 2026 அப்புறம் பெரிய ஃபியூச்சர்ல அந்த கால்குலேஷன் இருக்காரு அவர். ஓ, தேமுதிக வந்து அப்படியே இந்தி அந்த கூட்டணி நாசமா போயிட்டு இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி வந்து ஜிப்னு மேல போயிருமா? பாஜக கூட்டணிய வந்து எத்தனை ஓட்டு இருக்குது தேமுதிக நினைச்சு இந்த மாதிரி பேசி நிக்கிறாங்க. ஆமாங்க, பரவலா ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து ஒரு 1,000, 800, 500 ஓட்டு இருக்கு. அது விஷயம் என்ன பண்றது, இல்ல ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் தானே சார், யாருமே ஏடிஎம்கே இல்லனா அந்த டிஎம்கே இல்லங்க. இல்லங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீங்க இதுதான் சொல்றீங்க பெர்செப்ஷன் பேட்டில். நான் ஒத்துக்கிறேன் பாஜக 2nd இடத்துக்கு வரும், அதையும் நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கூட்டணி கட்சிகளோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? விசிகா கம்யூனிஸ்ட் 26 அப்புறம் அவங்களும் வந்து சூழ்நிலை கையாகத்தான் இருக்கணும், ஒண்ணும் பேச முடியாது, கேள்வி கேட்க முடியாது. போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனே ரூல்ட் அவுட் தான் விசிகாக்கும் காங்கிரஸ்க்கெல்லாம், அந்த பார்கெயின் பண்ற ஆப்ஷனே போயிடும் ஏடிஎம்கே தேர்ட் போயிடுச்சுன்னா. கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி சார், இப்ப விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஏடிஎம்கே போறாம் போலாம் அப்படின்றீங்க, வாட் வில் காங்கிரஸ் டூ, வில் இட் ரிமைன் வித் டிஎம்கே ஆர் அவங்களும் போயிடுவான்றீங்களா ஏடிஎம்கே பக்கம்? காங்கிரஸ் வந்து இங்கதான் இருப்பாங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முக்கியம். சோ இன்னும் ஒரு இப்பதான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, மீதி இருக்கின்ற காலகட்டத்துல, ஐ மீன் 26 வரும்போது மீதி இருக்க 3 ஏதாவது நடந்து கூட்டணி கட்சிகள் 1-2 பிச்சின்னு போனா அந்த நேரத்துல கபால நாம உள்ள வரலாம் அப்படின்னா அதுக்கு அந்த திமுக உடைய 20+ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எங்களுக்கு அதாங்க முக்கியம். ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் எக்கேடு கேட்டு போனா எங்களுக்கு என்ன வந்தது, எல்லா ஸ்டேட்லயுமே நாங்க அப்படிதான் ஒட்டுனுக்கிறோம், இல்ல தமிழ்நாடு மட்டும் என்ன விதி விலக்கா, இது கூட என்ன ஸ்பெஷலா நாங்க கவனிக்க போறோமா, அதுவும் அப்படியே போட்டோம், எங்களுக்கு அங்க வந்தா போதும் இப்படிதான் காங்கிரஸ் நினைப்பாங்க. சோ திமுக காங்கிரஸ் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் வந்து அதிமுக விசிக கம்யூனிஸ்டுகள் இது தேமுதிக இப்படி ஒரு அணி இருக்கும், இந்த பக்கம் பாஜக பாமக, இதுதான் வந்து நான் விஷுவலைஸ் பண்ணது 26.